புரயஸ்காட் அன்பானவர்களே மறுபடியும் நான் ஆண்டனி உங்க உங்களோட பேசுறேன் நம்மளுடைய தம்பி நண்பன் இனிமேல் நண்பன் தான் கூப்பிடணும் ஏன்னா அவனுடைய சரக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இல்ல இப்போ புரியுதுங்களா எதுவா இருக்கட்டும் கக்கா ஆயெல்லாம் போவான் போல இருக்கு ஆனா அவன் கடவுள் போறது இல்ல நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மலை இருக்கு நினைக்கிறேன் அதுக்கு திருபலானு ஒன்னு இருக்கு அது டெய்லி வாம் வாட்டர்ல ஒரு டீஸ்பூன் நைட்டு படுக்கும் போது சாப்பிட்டா போதும் அப்போ கக்காய் எல்லாம் போவாங்க ஒன்றுக்கெல்லாம் போவாங்க கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சமமாக எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிடணும் தாண்டிக்காயிலையும் நெல்லிக்காயிலையும் கடுக்காயில் இருக்கிற கொட்டை பயன்படுத்தக்கூடாது அது முக்கியமாக சொல்லிடுங்க இல்லைனா ஏற்கனவே சரீரம் எல்லாம் ப்ளூவாக இருக்கு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த மோஷன் போகாததுனால அந்த டாக்ஸிங் உடம்புல ஏறி ப்ளூ கலர் வந்திருக்கும் போல இருக்கு உடம்புல அது இப்போதான் அந்த ரகசியம் நம்ம கக்காஜி இல்லை சாரி மணிகண்டன்ஜி என்றவன் சொல்லியிருக்கிறான் போல இருக்கு அது ஏன் தெரியல ஜி இப்போ தமிழன் தமிழன்றான் தமிழில் எங்க தான் ஜின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ புதுசாக சொல்கிறான் சிவன் வந்து தமிழை கண்டுபிடிச்சாரான் தமிழ் கொடுத்ததே சிவனா எப்படி இருக்கு பார் இதுலேருந்து என்ன விளங்குது உங்களுக்கு இதுலேருந்து என்ன விளங்குது இவன் யாருக்கு கை கூலிவன் வட இந்தியக்காரனுக்கு கை கூலி தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க தமிழ் கடவுள் யாரு முருகர் இவன் சொல்றான் சிவன் இப்போ அவங்களே சண்டை போட்டுக்குவாங்க இரண்டாவது இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் இவனுக்கு வந்து ஒரே இரிட்டேஷன் தூக்கத்தில் அவன் பொண்டாட்டி கூப்பிட்டா கூட அந்தோனி அந்தோனி இருக்குது யார் ஃபோன் பண்ணாலும் அந்தோனி மகனே நீ அந்தோனி மகனா உங்க அப்ப கிட்ட சொல்டா அந்தோனி மகனே ஏன்டா என் நம்பருக்கு கால் எடுக்க மாட்டேன்றான் நான் ஃபோன் பண்ணா அவன் பாட்டு ஃபோன் பண்ணி பேசுறான் இவனோட ஒரு தேர்ட் ரேட் பேச தெரிஞ்சதும் இவனோட ஃபோன்ல பேச முடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தான் ஃபோன் எடுக்காம இருக்கிறேன் நான் இருந்தாலும் சில நேரத்தில் எடுக்க வேண்டியதா இருக்கு எடுத்த உடனே அவன் பேச லாடும் கூட பேச வேண்டியதா இருக்கு நான் எத்தனையோ முறை சொன்னேன் நீ வாட்ஸ்அப்ல போடுற சொல்ல சொல்லு ஆனா போட மாட்டான் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் அர்ஜென்ட் அது எப்படி பேசுவான்னு பார்த்தா ஒரு உதாரணம் சொல்றேன் ஸ்லோவா பேச மாட்டான் இப்ப காலையில ஒரு அஞ்சு எட்டு பேர் இருக்கிற ஒரு வீடுன்னு வச்சுக்கோமே எல்லாருக்கும் ஆபீஸ் போனோம் பசங்களுக்கு ஸ்கூலு போன அந்த நேரத்துல டொய்லெட்ல போய்கார மத்தவங்களுக்கு டொய்லெட்டுக்கு போனோம் ஆனா இவனுக்கு அத பத்தி கவலை இல்லை ஏன்னா கக்க போவ இவங்க எல்லாம் கக்க மாட்டாங்க இவனும் போகமாட்டான் இவன் கடவுளும் போக மாட்டான் கக்கா அப்போ ஒரு அர்ஜென்ட் இருக்கு பாருங்க பேசும்போது கேள்வி கேட்டா அந்த மாதிரி தான் பேசுவான் அதனால தான் இவனுக்கு அந்த கக்கா ஞாபகம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் வேற ஒண்ணும் இல்லை அப்புறம் ஒரு உண்மை சொல்லிட்டான் அதுக்கு நான் மருந்தும் சொல்லி கொடுத்துருக்கு அது அவனே புரிஞ்சுக்குப்பான் போல இருக்கு அதெல்லாம் சாமிங்கிட்ட சொல்லியாச்சுன்னா ஏன்னா அவன் டெய்லி மாயக்கண்ணன் அவனோட பேசுறாரு டெய்லி அப்போ மாயக்கண்ணன் கிட்ட சொன்ன போதும் ஏன்பா பரம்பூரில் இன்னைக்கு அக்கா போவமாக இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்டுக்கோப்பா அந்தோனி சொல்லியிருக்கிறாருன்னுவான் ஆனால் அவனுக்கு எதுக்கு யார் ஃபோன் பண்ணாலும் சொல்றது அந்தோனி 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 இதுதான் அவனுக்கு வருது வாயில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு நான் இருக்கிறேனேன்னு நான் இப்போவும் என்னுடைய கேள்வியெல்லாம் நான் நிற்கிறேன் மணிகண்டன் உனக்கு ஒரு மானம் இருந்தால் என் நீ பதில் சொல்லும் இல்லாமல் ஒவ்வொருத்தனை விட்டு அதெல்லாம் நீ அங்க வா சுமங்கிலி கல்யாணம் கொண்டத்துக்கு வா வண்ணார்பேட்டைக்கு வா நாங்க அங்க சொல்றோம்னு சொல்லாத நான் அங்க இல்ல எங்க வேணாலும் நான் வருவேன் என்னுடைய கேள்வி நீ கிளியர் பண்ணனும் உன்னுடைய எந்த கேள்விக்கு நான் கிளியர் பண்றேன் நான் சேலஞ்சை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன் புரியுதா நான் என்னுடைய சேலஞ்சை புதுப்பிச்சுட்டே இருக்கிறேன் இப்பவும் சொல்றேன் எப்ப பிறந்தார் எங்கே பிறந்தார் பந்தளம் ராஜா யாரு பந்தல ராஜாக்கு எப்போ கிடைச்சது எங்கே கிடைச்சது நீ இதை சொல்ற புரியுதா உன்னால முடியாது மணிகண்டா உன்னாலேன்னு இல்லை யாராலே முடியாது ஆனா சொன்னா நீ மாட்டிக்குவ ஜனங்க வந்து கேள்வியை கேட்பார்கள் புரியுதா உனக்கு பதில் சொல்ல முடியாது அதனால தப்பிக்கிற நீ இப்போ புதுச தாய்மதக்கு திரும்ப தாய்மதக்கு திரும்பு என்னத்த தாய் மதத்துக்கு திரும்பணும் எதையா உன் தாய் மதம் எது உன் தாய் மதம் அப்படி திரும்ப நீ அவனை எந்த ஜாதியில போடுவே சொல்லு எந்த ஜாதியில போடுவே பிராமணன் ஆக்கியவன செட்டர் ஆக்கிவியா நீ எதை ஆக்குவ நீ ஏ இவ்வளோ பேசுறிய ஸ்டெர்லட் ஆலையில் தமிழர்கள் போராடினார்கள்ல நீ எங்கேயா போன எங்க போன நீ தமிழன் 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 தமிழர்களே தமிழ் கடவுள் இந்து மக்களே நீ நம்ம இந்து ஜனங்கள் எங்கேயா இந்து ஜனம் போச்சு உனக்கு ஒரு தமிழ் போன அனிதா நீட்டுக்கு கடை நீட்டு என்ற தேர்வில் எழுதி தனக்கு மருத்துவம் கிடைக்கலன்றதுனால அந்த சீட்டு கிடைக்கன்றதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டு எல்லாரும் பேசும்போது எங்கேயா போன நீ தமிழுக்குன்னு பேசுற நீ உனக்கு கேட்க முடியலையா நீ தமிழுக்காகவோ இந்து மக்களுக்காகவோ இருக்கிறவ நல்ல நீ பிராமண கைக்கூலி நீ புரியுதா நீ பிராமண கைக்கூலி வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா நீ இந்த மாதிரி பேசவே மாட்ட இப்ப எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணணும் பிரச்சனை உண்டாக்கணும் நல்லா சொல்றேன் தயவாய் கேளுங்க இதை பார்க்குறவர்கள் எல்லாரும் யோசிக்கணும் இந்த பார்ப்பன புத்தி எப்படி போதுன்னு இதுக்கு பின்னாடி அயக்கிறது எப்படின்னு ஸ்ரீராம கதையை கொண்டு வந்தாங்க தூரதர்ஷனில் எப்போ எண்பத்தேழுகளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தோ தொயன்டி நைன்டி இல்லை நைன்டி ஒன் தொண்ணூத்தோரு வரைக்கும் இழுத்துட்டான் அந்த கதை அதனுடைய விளைவு என்னாச்சு தொண்ணூற்றி ரெண்டில் பாபரி மசிதை உடச்சிட்டான் காரணம் என்ன புராணமாக இருந்த எபிக் சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் எப்பிக் தமிழில் கதைகள் அதாவது சொல்லப்பட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னு இதுக்கெல்லாம் சான்றிதழ் கிடையாது ஹிஸ்டரியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி எப்பிக்காக இருந்ததை இந்த சீரியல் ஆல் இண்டியாவில் பல மொழிகளில் காட்டி என்ன ஆயிட்டான் அதை உண்மையாக்கிட்டான் கதையை உண்மைய கதையாக மாற்றிக்கிட்டான் எப்படி எப்பிக் என்ற விஷயத்தை ஹிஸ்டரியாக மாற்றிக்கிட்டான் அதனுடைய விளைவு பாபரி மசிது கீழே விழுந்துடுச்சு இவனே அநேக இடத்துல பாம்பு வச்சுட்டான் இந்த இந்து தீவிரவாதிகள் யார் பஜரங்க தளம் எல்லாம் சேர்ந்து அங்கங்க பாம்பு வச்சாச்சு ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து பழி யார் மேல முஸ்லீம்ஸுக்கு மேல போட்டாச்சு அவங்களும் ஒரு சிலது வச்சாங்க இல்லைன்னு சொல்ல வரல உதாரணமாக சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் பாம்பு கண்டுபிடிச்சாச்சு இல்ல என்ஐஏ கோர்ட்டில் தீர்ப்பம் கொடுத்தாச்சு இல்ல லைஃப் டைம் அது மரணம் வரைக்கும் பதினாறு வருஷம் இந்த சர்க்கார் வந்தது பிஜேபி சர்க்கார் விசாரிச்சாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன சொன்னாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொல்லிட்டு இன்னசென்ட் எல்லாரையும் வெளியே விட்டாங்க ரெண்டு மணி நேரத்தில் அந்த ரிசைன் பண்ணிட்டாங்க இரண்டாவது நாள் பிஜேபியில் சேர்ந்துட்டான் அப்ப இவங்க இவன் சொல்றான் தாய் மதத்துக்கு இந்த மாதிரி சொல்லி 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 செய்து 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 அதுக்கேற்றபடி மூவி எல்லாம் செய்து முஸ்லீம்ஸ் டெரரிஸ்ட் என்ற லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் இவன் இப்ப ஜனங்களுக்கு பொதுவாக மனசுக்குள்ள முஸ்லீம் டெரரிஸ்ட் என்ற ஒரு சிந்தனை கிரியேட் பண்ணிட்டாங்க இத்தனைக்கும் பூஜாரி என்றவன் கோர்ட்ல சாப்பிட்டோன்னா நான் தான் செஞ்சேன்னு இதுக்கெல்லாம் ஒத்தாசை நாங்கள் மூணு பேர் தான் சொல்லியாச்சு அதை அதை வச்சு சினிமா எடுத்தாச்சு புத்தகங்கள் எழுதியாச்சு நியூஸ் பேப்பர்ல வந்தாச்சு புத்தகங்களும் வாங்கிட்டாங்க எல்லாம் பண்ணி இந்த ஜட்ஜுக்கு வந்து இன்னும் சொல்லி விட்டாங்க கிளியரிச்சிட்டு அப்போ இவங்க நினைச்சா என்னவென செய்வாங்க இப்படி முஸ்லீம்களை ஒதுக்கிட்டாங்க கடைசியாக செஞ்ச விஷயம் என்ன கடைசி ரெண்டு வாரம் முன்னாடி சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ராஜஸ்தான்ல இருந்து ஆட்டுக்கறி வந்தது அது வீடியோல காட்டுறாங்க அவங்க வீடியோல காட்டுறாங்க அந்த ஆடை தோல் உரிக்கிறதுல எல்லாம் வீடியோல அங்கேயே காட்டுறாங்க சார் இது பாருங்க அங்க இருக்கிற ஆடுங்களுக்கு நீட்டு வாழ் இருக்கு இது பாருங்க பாருங்க ஏத்துக்கிறதா இல்லை டிவியை கூப்பிட்டாங்க நியூஸ் பேப்பரை கூப்பிட்டாங்க சேனல்ல கொண்டு வந்தாங்க ரெண்டு டன் ஆட்டிறச்சி நாயச்சின்னு சொல்லி அடுத்த கடைசி ஸ்டெப் அவங்களுக்கு முஸ்லீம்ஸ் முஸ்லீம் இனத்தையே ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது எல்லா விதத்திலயும் ஃப்ராட் அவங்கன்னு காட்டுறதுக்கு இந்த கைக்கூலிங்க இந்த பிராமண கைகூலிங்க செஞ்ச சதி பிரயோகம் அது பாவம் அந்த ஸ்திரீ வந்து அழுகுறாங்க நாங்க என்ன எங்களுடைய எல்லா வாழ்வாதாரமும் கெடுத்துட்டாங்க இவங்க இன்னும் எத்தனை வருஷம் இதெல்லாம் திருத்திட்டு வர்றதுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா நாலாவது இடத்துல இருந்தது பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுல இன்னைக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியா இடத்துல இருக்கு எல்லா பிஜேபி லீடர்களுடைய ஃபேக்டரியில் இருந்தால் பீஃபே போகுது இன்றைக்கி இந்தியாவுக்கு அதிகமான என்ன சொல்கிறது டாலர் இன்கம் எங்கேதுன்னு கேட்டிங்கன்னா பீஃப் இருந்து தான் ஆனால் இங்கே இருக்கிறவங்க தின்னக்கூடாது நாங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் ஆடையும் எங்களுக்கு மாடையும் எல்லாத்தையும் நாங்கள் கறிய விற்போம் ஆனால் இங்கே மட்டும் நாங்கள் கோமாதா வெட்ட மாட்டாங்க ஆனால் அதை வெட்டி விற்பாங்க இவ்வளோ பேசுறியே நீ போய் நிப்பாட்ட முடியுமா உன்னால ஆ கோமாதா கோமாதான்றேன் கோமாதாவை உன்னுடைய காரங்களுடைய ஃபேக்ட்ரி பிஜேபி கார்டு ஃபேக்ட்ரியில் எக்ஸ்போர்ட் ஆகுது உன்னால் நிப்பாட்ட முடியுமா எடுத்து பாரு யாரது ஃபேக்ட்ரின்னு பேசுறேன் தாய் மதத்துக்கு திரும்பணுமா என்னையா கண்ட என்னையா உண்மை இருக்கு வெளியில் கோமாதான்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்ஸுங்களுடைய பாவம் யூபிலெல்லாம் பட்னி கிடக்குறாங்க தங்களுடைய தொழில் கிடைக்காம இருக்கிறதுனால உங்களுக்கு முஸ்லிம்ஸை ஒதுக்கணும் தலித ஒதுக்கணும் காட்டல டிவியில் அஞ்சு பேரை மாடுனு தோல் சத்த மாடு தோல் உரிச்சாங்கன்னு சொல்லிட்டு கெட்டி அடிக்கிறத டிவியில் நீ சொல்ற இந்து சொந்தங்களே எதையும் எந்த சொந்தம் பாப்பம்மா இந்து இல்லையா ரெண்டு மாசம் முன்னாடி சமைச்சதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க நாங்க சாப்பிட மாட்டோம் நாங்க சாப்பிட மாட்டோம் இந்து சொந்தங்களை எங்கேயும் இந்துத்தம் போயிடுச்சப்போ அப்படின்னா அவங்க அருந்ததி சமுதாயம் கீழே இருக்கிற சமுதாயம்னு இன்னைக்கும் இருக்கையா வெள்ளக்காரன் என்னைக்கோ ஒழிச்சான் ஒருத்தர் சொல்றாரு அம்பேத்கர் வந்து நான் இந்துவில் பிறந்தேன் இந்துவில் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்துக்குள்ள போயிட்டாரான் அவர் வந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே போகலையா கிறிஸ்துவுக்கு இந்த நாட் கைக்கூலியாக கொடுக்கலையா அவர் கிறிஸ்துவங்களை எப்படி அவன் தோல் கிழியற மாதிரி எழுதிட்டார் அம்பேத்கர் என்றைக்கு இந்த பார்ப்பனியம் இந்த நாட்டை விட்டு போமா அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படணும் இந்த ஜாதி வித்தியாசம் பேசணும் இந்து மதத்துக்கு திரும்புன்னு தாய் மதமா எல்லாரையும் போன் பண்ணி பச்சை பச்சையா திட்டுறது இவனுக்கு லைசன்ஸ் ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுத்துருக்கா உனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி திட்டுறதுக்கு என்னமோ நினப்பு இவருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வக்கில் துப்பு இல்லாதவன் வந்து ஃபோன் பண்ணிட்டு பேசுறது உன் பொண்டாட்டியை நான் வச்சிருந்தேன் அப்படி இப்படி மானம் கட்டவன் நீ மானசனாக இருந்தால் பதில் சொல்லணும் இதுதான் இதுக்கு பதில் இந்த காலத்தில் பிறந்தார் இந்த இடத்துல பிறந்தார் இப்ப கிடைச்சது அவருக்கு இவர் தான் இந்த பொந்தளம் ராஜா இந்த இடத்துல கிடச்சிதுன்னு சொல் சொல்றதுக்கு துப்பு வாக்கு இல்லாதவன் என சொல்றதே பொய்ப்பு தலாட்டுன்னு தெரியும் அதுக்கு மறு கொஸ்டின் கேள்வி கேட்டாச்சுன்னா தான் ஜாவனம் அப்புறம் பேசுகிறான் சிவன் தான் தமிழ் கடவுளாம் அப்ப முருகன் யார் தமிழ் கடவுள் இல்லையா எல்லாம் கை நிற்கிற நீ தமிழன் தமிழன் தமிழோட எந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரமாட்டேன் பிரியமானவர்களே எப்படி இவர்கள் முஸ்லீம் ஒதுக்கினார்களோ அதே போலதான் இன்றைக்கு வெள்ளக்கார கைக்கூலிகள் வெள்ளக்கார கைக்கூலிகள் சொல்லி கிறிஸ்துவர்களை ஒதுக்க பார்க்கிறார்கள் வேற ஒன்றுமல்ல இதுக்கு விஷயம் இவன் ஒரு தூசி சாணியில் கிடக்கிற புழு இவன் புரியுதுங்களா இவன் நல்ல விஷயம் இவனை எடுத்து பயன்படுத்துகிறாங்க பாருங்க இந்த பார்ப்பனிய சமுதாயம் அவங்க தான் அவங்களுக்கு தான் இவன் கைக்கூலி முஸ்லீம்களை எப்படி ஒதுக்குனது போல மதம் மாற்றம் நம்ம தாய் சமையல் போற போகிறாங்க வீடு வந்து மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களையும் ஒதுக்க பார்க்கறாங்க இவங்க இவங்களோட எலெக்ஷனில் இவங்களுக்கு ஓட்டு பேங்கிங் வரணும் வேறு ஒன்றுமே அதுக்கு விஷயம் எப்படி பாபர் மசித உடைச்சாங்களோ ஒரு பொய்யான கெட்டுக்கதையான பாப்பனர்களால் பிராமணர்களால் எழுதப்பட்ட அந்த கதைகளை உண்மை உள்ளதாக மாற்றி அதை உடைச்சாங்களோ அதே மாதிரி சரித்திரமான உண்மையான பைபிளை இப்போ இவங்க பொய் கதைன்னு சொல்கிறாங்க எப்படி இவங்களுக்கு டெக்னிக் பார்த்தீங்களா வந்து ஆண்டானா வெள்ளக்கார ஆண்டான் வெள்ளக்கார கடவுள் வெள்ளக்காரந்தாண்டா பைபிள் எழுதினா இரநூறு வருஷம் தான பைபிள் எழுதி எப்படி போய் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் வேதலகம் வந்து இத்தனை நாள் தான் ஆச்சு எல்லாம் சொல்கிறோம் அதுக்கு ஒன்றும் பதில் கிடையாது அதனால் கேட்குற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இதை அரசியல் பண்ணுறான் வேற ஒன்றுமல்ல புரிதுக்கலாம் இவங்களுக்கே தெரியும் ஏன் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு கட்டினாங்க ஏ ஹிந்து போகல போல இப்போதான் அவன் கட்ட கட்டிட்டு வரான் இந்த ஸ்ரீ 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 ரவிசங்கர் ஸ்கூல் இருக்குது வித்யோதயான்னு சொல்லிட்டு அதில் சேர போய் பாருங்க நாலு லட்சம் இப்போதான் ஒன்று ஒன்று மேலே வருது இத்தனை நாள் எங்க போனீங்க நீங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க அதே குருகுல சிஸ்டத்தை கொண்டு வர பார்க்குறான் அமித்ஷா அப்போ மற்ற இந்து சகோதரர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் பிராமணம் படிப்பான் புரியுதுங்களா இவங்களுடைய எல்லா கதையிலையும் பாருங்களேன் சிக்ஸ் உள்ளதெல்லாம் மீச இல்லாத கிளீன் ஷேவாக இருப்பார் ஸ்ரீராமனும் கிருஷ்ணன் எல்லாம் எல்லா கடவுள்களும் ஆனால் அரக்கர்கள் அசுரர்கள் சொல்கிறவங்களெல்லாம் பாருங்கள் எல்லாம் மீசை முறுக்கி தொப்பை வயிறு கையில் பட்டாக்கத்தியோட அதாவது புத்தி இல்லாதவர்கள்னு அர்த்தம் உனக்கு உடம்பு தாண்டா இருக்குது தின்றதுக்கு தாண்டா நீ லாய்க்கே இப்படி தான் சித்திரீகரிப்பாங்க காமெடி பீஸாக வைப்பாங்க நல்லா பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் பாருங்கள் காவலுக்கு தான் இவங்க உள்ள கடவுள் அவன் மீசையில் அது பிராமணன்னு அர்த்தம் அப்படி தானே இன்றைக்கி இருக்குது பிராமணர்களை பாருங்கள் அப்படி தானே இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்படி தானே இருக்குது தங்கள் வித்தியாசமாக உள்ளவர்கள் காட்டுறாங்க ரெண்டாவது என்ன என்ன செய்கிறாங்க அவங்க புராணங்களை உடைக்கிறாங்க அதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு புராணத்தை உடச்சி மாற்றுவாங்க ஒன்பதாம் ஆதாரத்துக்கு எட்டில் போடுவாங்க எட்டுகள் இருக்கிறத தூக்கி போடுவாங்க இப்போ அதெல்லாம் போட்டோம் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா விருதே சொல்லிக்கிட்டு போகிறாரே அப்படின்னு இந்த புராணத்தில் ஒன்று கதை கூட உண்மை இல்லைங்க இப்போ இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க ஆறாம் அவதாரத்தில் பரஷுராம் இருந்தார் அஞ்சில் வாமனன் ஆறில் பரஷுராம் அவர் இருந்தார்னு சொல்கிறாங்க இவங்க ஏழில் ஸ்ரீராம் எட்டில் பல்ராம் தூக்கி போட்டாச்சு எட்டில் கிருஷ்ணனை ஆக்கியாச்சு ஒம்பதில் புத்தனை ஆக்கிட்டாங்க அது எக்கடு போட்டோம் அந்த நாரண கேஸ் இல்லைன்னா எட்டில் பல்ராம் ஒம்பதில் கிருஷ்ணன் வந்திருக்கணும் அப்படி தான் இருக்கு முதல் தசாவதாரம் அப்படி தான் இருக்கு இது புது தசாவதாரம் இது அப்போ ஒம்பதில் கிருஷ்ணன் இருக்குமானால் ஏழும் எட்டும் ஆச்சு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் முன்னாடி தான் இருந்தார் யார் பரஷுராம் இல்லை எட்டில் கிருஷ்ணன் வந்தாச்சுன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி தான் பரிசுராமம் இருந்திருக்கு அப்போ ஸ்ரீராமன் காலத்தில் தான் சாரி ஸ்ரீகிருஷ்ணன் காலத்தில் தான் மகாபாரத கதை நடக்குது அதில் தான் கர்ணம் மரம் கர்ணம் பிரம்மா பிரம்மாசுரம் என்ற ஒரு டெக்னிக் படிச்சிருக்கிறான் இந்த இது விடுறதுக்கு இது அம்படிக்கிறதுக்கு அது அடித்தா யாரும் அது கூட நிற்க முடியாது அந்த டெக்னிக் பர யார் சொல்லிக் கொடுக்குறதுன்னா பரிசுராம் சொல்லி கொடுக்குறாரு யாருக்கு கர்ணனுக்கு கர்ண யார் குந்தி ச படுத்து உண்டாக்குனது தான் கந்த கர்ணன் குந்தியார் அதுதான் பஞ்சபாண்டவர்களுடைய மனைவி அஞ்சு ஆளுக்கு புருஷன் ஒரு கதையாவது உருப்படையா இருக்காயா சரி அது கேடு போட்டோம் அந்த நாடு கேசு அங்க வந்து கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுன்கிட்ட கர்ணனுடைய ரதத்தினுடைய சக்கரம் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு இதுதான் அந்த நேரம் அவன் அம்பாடில் அடின்னு ஆனால் அவனுக்கு அந்த பிரம்மாசுரம் என்ற விஷயம் ஆகினால செலுத்த முடியலை ஏன்னா பரசுராமது சாபம் அவனுக்கு இடத்துல இருக்கும பிறந்தவர் ஆறாவது அவதாரத்தில் இருக்கிறவர் திரையத்தா யுகத்தில் இவர் இருக்கிறது துவாபர யுகத்தில் கருணா கம்மியாக நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இல்லைன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் முன்னாடி இருந்தவர் சரி எட்டு லட்சத்தை ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இவங்க கணக்கின்படி ஒரு அவதாரம் தான் நாங்கள் குறைச்சிட்டோம் இல்லையான்னு சொல்லுவாங்க அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் வரட்டோம் அங்கே தான் ஸ்ரீராம் இருக்கிறார் அதுக்கும் முன்னாடி தான் பரஷுராம் ஆறாவது அவதாரம் அப்போ பரஷுராமுக்கு பிறகு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு கிருஷ்ணன் இப்போத்தி கணக்குப்படி அந்த காதையில் தான் கர்ண மரான் இவன் படுத்துட்டு இருந்தான் யார் மடியில்லை கர்ண பரஷுராம் மடியில் படுத்துட்டு இருந்தார் படுத்துட்டு இருக்கும்போது தான் குரு இவனுக்கு பிரம்மாசுரம் என்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறது தூங்கும்போது இவனுடைய பின்பக்கத்தில் ஒரு பாம்பு வந்து கடிச்சுதான் குருவுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாவம் என்ன பண்ணிட்டான் காரண பல்ல கடிச்சு அந்த வலியெல்லாம் தாங்கிட்டான் குருவை எழுப்ப வேண்டான்னு எவ்வளோ நல்லா இருக்கிறதையும் பாருங்கள் அவனுக்கு தூக்கத்திலிருந்து இவர் தூக்கம் எழுந்திரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது இவருக்கு பாம்பு கடிச்சிருக்குன்னு உடனே என்ன செய்யணும் அவனுக்கு நன்றி தானே சொல்லணும் அதை விட்டுட்டு சாபம் கொடுக்குறாரு அவனுக்கு எதுக்குன்னா நீ பிராமணன் என்று சொல்லி என்னை ஏமாற்றி பிரம்மாசுரத்தினுடைய ட்ரிக்கை என்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு பிராமணன் வந்து பாம்பு கடையில் இப்படி தாங்க மாட்டான் அது சத்திரியன் தான் தாங்குவான் நீ சத்திரியனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி கொடுத்த பிரம்மாசுரம் உனக்கு விளங்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டான் எவ்வளோ நல்ல இதயம் படைத்தவர் பாருங்கள் எவ்வளோ நல்ல இதயம் அது விஷ்ணுடைய ஒரு அவதாரம் அடுத்த பியூட்டி இது நடந்தது எப்போ பரம பரிசு எங்க இருந்தாரு ஆறாம் அரத்தில் கர்ண இருந்தது எங்கே எட்டில் இல்லை ஒன்பதுல ஏன்னா ஒன்பது இப்ப புதன் ஆக்கிட்டாங்க அதனால அப்படி சொல்றேன் நான் அது எப்படிங்க கேட்குற நீங்களே யோசிங்க இது எப்படின்னு புரியுதுங்களா இது மணிகண்டனுக்குள்ள கேள்வி இல்லை பொதுவாக யோசிக்கிறதுக்கு ஆறாம் அவதாரத்தில் இருந்தவனுடைய தலைமடியில் ஒன்பதாம் அவதாரத்தில் இருந்தவன் எப்படியோ தலை வச்சு தோங்கனா அதுதான் கேள்வி இன்றைக்கு இப்படி பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு தனம் முல முச்சாரின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் செஞ்சு ஊர் மக்களை ஏமாத்தி ஒரு கதையை உண்டாக்கி ஜனங்க தலையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷமாக ஏன்னா ஏழு எழுநூறுலாம் ஆரம்பிக்கிறாங்க அடித்து 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 ஜனங்களை நம்ப வச்சு என்ன பண்றாங்க ராமர் கோயில் கட்டுறான் புராணத்தை உண்மையாக மாத்தி உண்மையா இருக்கின்ற பைபிளை புராணமா மாத்த பாக்குறான் வெள்ளக்காரன் தான் வெள்ளக்காரனுக்கு எதிர்த்த மாதிரி சீரியல் வெள்ளக்காரன முதல்ல பாருங்க வெள்ளக்காரன எதிர்க்க வைக்கிறாங்க வெறுப்பு கொண்டு வர்றாங்க வெள்ளக்காரன்னு நம்ம வெள்ளக்காரன் வந்து மோசம் வெள்ளக்காரன் அப்படி வெள்ளக்காரன் இப்படின்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு இல்லாத குத்தம் கிடையாது அப்படி வெறுக்க வச்சு இப்ப மெதுவா வெள்ளக்கார கடவுள் கிறிஸ்துவர்கள் வெள்ளக்கார கடவுள் இயேசு கிறிஸ்து இவங்கெல்லாம் வெள்ளக்கார கைக்கூலின்னு சொல்லி கிறிஸ்துவர்களையும் இவர்கள் வெறுக்க வைக்கிறார்கள் அதுக்குள்ள டெக்னிக் தான் இதா நான் சொல்ல வரேன் ஆனா சொல்ற இவங்ககிட்ட என்ன இருக்கு ஒருத்தர் கேட்டார் அவங்ககிட்ட நீ வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் கிறிஸ்துவன்றியே அவன் கண்டுபிடிச்சிதானேயா இப்போ நீ பேசுகிற மொபைலோ நீ இருக்கிற கண்டுபிடிச்சி தானே இந்த எலக்ட்ரிசிட்டியும் ட்ரெயினும் பிளெயினும் எல்லாம் லிஸ்ட் வைக்கும்போது சொல்கிறான் அவங்க யாரும் கிறிஸ்துவங்க இல்லை ஏன்னா ஞானம் என்பது அல்ல அது சாத்தானுக்கான் இது புதிய கண்டுபிடிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் என்ற பெயரே இருக்குது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் படித்தா தெரியும் அது படித்தா தானே இவன் சொல்றதெல்லாம் டிஎன் வைடிஎம் என்ற நம்முடைய கிறிஸ்துவர்களுடைய அந்த விவாதத்தில் சந்தேகம் போட்டு பாருங்க அங்க நம்ம பிரதர் சுதாகர் வந்து சூப்பரா வழக்கத்தை கொடுக்கிறார் அவங்க கேட்ட கேள்வி அப்படியே ஒரு ஒரு டாட்டு கூட சேஞ்ச் பண்ணாம இவன் சொல்கிறான் நான் வந்து பைபிளை படித்தேன் கேள்வி கேட்குறேன்னு இன்னத்தை பைபிளை படித்த பேப்பரை தொட்டிருக்கேன் நீ கையில் பைபிள் படித்தேனா ஈ அடித்தான் காப்பி மாதிரி அவன் கேட்டது அப்படியே கேட்குறான் இன்னொருத்தம் வந்து கேட்குறான் அதே கேள்வி ஆதி ஆகமத்தில் வந்து என்ன புத்திசாலித்தனம் பாருங்கள் இந்த கேள்வி டிஏடிஜை கேட்டது தேவன் வந்து யாக்கா யாக்கோபனுடைய ஆணுறுப்பை பிடிச்சிருக்கு இது என்ன கடவுள்னு எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இது ஆணுறுப்புன்னு இருக்குது மடையா நீ புக்கை பைபிளை படி வலது தொடையின் நரம்பைன்னு இருக்கு அப்போ உங்க ஊரில் எல்லாம் நரம்புன்னு ஆணூறுப்பா அப்போ ஆணூறுப்பா சொல்லுவீங்க நீங்க நீ என்ன வைக்கிற நீ நாங்கள் வந்து பொதுவாக எதுவுமே பேசுறது இல்லைன்ற பொதுவாக நாங்கள் கிறிஸ்துவ திட்டுறது இல்லையே குஜராத்தில் ஒன்பதாவது படிக்கிற புத்தகத்தில் ஏசு கிறிஸ்துவ பேயின்னு இருக்கு கேட்ட பதில் சொல்ற செத்து வந்தவங்களை பேனு சொல்லாது என்னு சொல்லணும் அதே தான் நாங்களும் சொல்றோம் காமத்தில் அடிக்ட் ஆனவங்களை என்னன்னு சொல்றது ஆணு ஆணும் சேர்ந்து குழந்தை நீ நீயும் வெக்கங்கிட்ட சொல்கிற என்கிட்ட விஷ்ணுக்கும் சிவனுக்கும் பிறந்தது பதில் வந்துடுச்சா அவா விவாதத்துக்குன்னு ஏசு கிறிஸ்துவ பிறந்தது நீ கேட்குற எப்படி ஆணு இல்லாம வெறும் ஸ்திரீ மட்டும்படி குழந்தை பத்துக்கான கேட்கறேன் ஆணு ஆணும் எப்படியா குழந்தை பத்துக்க முடியும் உடனே சொல்கிற மோகினி அவதாரமா என்னத்த அவதாரம் அப்படின்னா எத்தனை அவதாரம் விஷ்ணுக்கு தசாவதாரமா இல்லை இல்ல நூறு அவதாரமா மோகினுடைய வேஷத்துல போனா அவதாரம் கிடையாது இப்ப அவதாரம் மாற்றாத அவதாரம் வந்து பத்து தான் மோகினுடைய வேஷத்துல போனான் ஸ்கூல் பசங்க ட்ரெஸ் போடுற மாதிரி அப்படி போயாச்சுன்னா விஷ்ணுடைய மனைவி எல்லாம் இருக்குல்ல விஷ்ணுக்கு மனைவி இருக்குல்ல அந்த நாரக்கதை சொல்லாமல் இருக்கிறதே பெட்ரு அப்ப இயேசு கிறிஸ்து மறிச்சு உயர்த்து வந்தவனு சொன்னும்போது அது மறிச்சு வந்தவன்ல பேய் தானேன்றான் இப்போ பேயின் இல்லாத என்னன்னு சொல்கிறதுன்னு கேட்கற நீ அப்ப காமன் செஞ்சவன என்னான்னு சொல்றது அது சாதாரணமான விஷயமா எங்கெல்லாம் அழகான பொண்ணுங்க இருக்கும் அதுக்கு பின்னாடி எல்லாம் போறாங்க கடவுள் சொன்னா எங்க கடவுளை இழிவா பேசுறேன்ற இருக்கிற விஷயத்த சொன்னா எப்படி இழிவாக பேசும் இல்லாத விஷயத்த சொன்னா தான் இழிவாக பேசுகிறேன்ற இல்லாதது இருக்கிறத போல சொன்னா அது இழிவுன்னு சொல்லலாம் இப்போ இயேசு கிறிஸ்துவ பேயின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னா நாங்க கடவுள்னு சொல்றோம் நீங்க பேயின்னு சொல்றீங்க அப்போ உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு அது எப்படி இழிவுபடுத்துறது அது எப்படி நாங்க தப்பா சொல்றோம் சத்து வந்த பின்ன பேயின்னு இல்லாத பூதம்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு நீயே கேட்குறேன் அப்போ அது உன்னுடைய இளும்படி பிரகாரம் அது இழிவும் கிடையாது அது தப்பும் கிடையாது ஆனா நாங்க காமக்கொடுகளா இருக்கிற செயல் செய்தவர்கள் காமக்கொடுகுள்னு சொன்னா அது அது இழிவாக பேசுறது இப்போ உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு வேற நியாயமா தமிழும் தமிழ்ன்ற தமிழுக்கு யாரும் அவதிப்படும்பொழுது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ற நீ ஸ்டெர்லைட் ஆயல் ஆலைக்கு தமிழர்கள் இல்லாம பின்ன யாரு யார் அங்க சத்தாங்க வாய் திறந்தியா நீ அனிதா யாரு வாய் திறந்தியா நீ ஆகையினால் பிரியமானவர்களே இந்த கர்ணன் பரஷுராமன் என்ற கதையை பாருங்கள் அன்னைக்குனா அந்த அவதாரங்களுடைய காலங்களும் வருஷங்களும் சொல்ல இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை ஏன்னா இது வந்து ஒரு கதை கிடையாது ஆயிரக்கணக்கான பொய்ப்புத்தலாட்ட கதைங்க என்னத்தை யூடியூப்பில் சொல் சொல்றது அப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஜென்ரலான கதை தான் நான் சொல்கிறேன் பரஷுராமன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்ணன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் யாரும் யோசிக்கிறது இல்லை கர்ண எந்த அவதாரத்தில் காலத்தில் இருந்தால் பரஷுராம் எந்த அவதார காலத்தில் இருந்தாலும் யாரும் யோசிக்கிறது இல்லை கதையை அப்படியே கேட்குறாங்க மகாபாரத கதை நடந்தது கிருஷ்ணனுடைய காலத்தில் எட்டு அவதாரம் இல்லைன்னா ஒன்பதாவது அவதாரம் ஆனால் பரஷுராமம் அவதாரத்தை மாற்றலை அவங்க ஒவ்வொரு அவதார வருஷங்களும் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு இந்த ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுகின்ற இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறான் பைபிள் புராணம் ஆகிட்டான் இதை உண்மையாக்கிட்டான் எதனால சீரியல்னால் ராமாயணம் என்ற சீரியல் அப்புறம் மகாபாரத கதான்னு கொண்டு வந்தான் அதனுடைய விளைவு மஸ்ஜிதும் உடஞ்சிடுச்சு முஸ்லீம் விரோதிகளாக்கிட்டாங்க அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு யோசனைக்கு சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் நம்முடைய கருணாமூர்த்தி என்ற மூவி எடுத்தார் ஒருத்தர் அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த படம் அவர் ஆந்திரால மாநிலத்தில் சேர்ந்தவர் அவர் ஒரு சீரியல் எடுத்தார் எப்போ தெரியுங்களா நைன்டி ஒன் இல்லை நைன்டி டூ கொஞ்சம் நைன்டி ஒன் நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த கிறிஸ்மஸ் எடுத்தார் நினைக்கிறேன் நைன்டி டூ அந்த ஜூன் வரைக்கும் ஒருடிச்சு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த சீரியலுக்கு பேர் பைபிள்கா கஹானி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல அதுக்குள்ள விஹெச்பி ஆர்எஸ்எஸ் ஆவாம ஏந்திரிச்சு சுப்ரீம் கோர்ட்டை இது மதாதாரம் கொண்டு வர அப்படி இப்படி லொட்டு லொஸ்கும்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு அந்த சீரியல் நிப்பாட்டியாச்சு ஓகே ஏன்னா அவனுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தொண்ணூத்தி ரெண்டு இது உடைக்கணும் இப்போ பைபிளுக்கு கஹானின்னு வரும்போது இது இங்கே டிங்கி அடிக்கும் அப்போ எவ்வளோ பிளான்டா பிரார்த்தனை பண்ணாங்கன்னு பாருங்க இன்றைக்கு முஸ்லீம்கள் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க முஸ்லீம் சகோதரர்களை ஆனால் இப்போ அடுத்தது கிறிஸ்துவரில் கை வைக்கணும் அப்போ வெள்ளக்கார என்ற உண்டாக்கி வெள்ளக்கார கடவுள் என்று கொண்டு வந்து தாங்கள் செய்த ஃப்ராடுத்தனை எல்லாம் மூடி வச்சு எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு சொல்றாங்க அந்த கடவுள்னு சொல்றது யாரு எல்லாத்துக்கும் மேல கடவுள் இல்லை கடவுளுக்கும் மேல நான் சொன்ன தப்பு கடவுளுக்கும் மேல பிராமணன் என்று சொல்ல வரேன் இவனுடைய தான் எல்லாம் இயங்குதுன்னு அதான கடவுளுக்கு சாபம் கொடுக்கறது யாரு தெரியுமா மகரிஷிங்க கந்த புராணம் போது கத கதருக்கு சிவன் வந்து ஒரு மகாரிஷியுடைய மகளை ரேப் பண்ணுறான் உடனே அந்த மகாரிஷி வந்து ஷாபம் கொடுக்குறார் சிவனுக்கு யார் யாருக்கு ஷாபம் மகாரிஷி வந்து சிவனுக்கு ஷாபம் ஏன்னா நேரம் இல்லாதனால் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகல சிவ யார் கடவுள் ரிஷி யார் மனிதன் அப்போ மனிதன் கடவுளுக்கு ஷாபம் கொடுக்குறார் என்ன உண்மைப்பார்யா ஏன்னா ரிஷி வந்து பிராமணன்

எச்சப்பொருக்கி திங்கிற உங்களுக்கு நெஞ்சு கொழுப்பு ஏறி போச்சா எவ்வளவு திமிரு இருந்தா கோயிலுக்குள்ளே வருவான் ஐயா மன்னிச்சிருங்க அவனுக்கு விவரம் தெரியாது என்னது அவனுக்கு விவரம் தெரியாமையா இவ்வளவு விவகாரமா பேசுறோம் நாளைக்கு பறிச்சேன்னு சொன்னா நான் தான் போய் சாமி கும்பிட்டுக்கிறான் தெரியாம உள்ள போயிட்டான் அதுக்கு போய் குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களா ஆமாடா நீங்க படிச்சு உத்தியோகத்துல போய் உக்காந்துக்குங்க இந்த வேலையெல்லாம் நாங்க இறங்கி செய்யறோம் அதான எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா டவாலியா நிக்கிறது யாரு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வளர்க்கணுண்டா எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிக்க வைக்கிறானுங்களா படிப்பு இவன்கிட்ட என்ன பேச்சு கட்டி வச்சு தோலை உரிச்சாதான் நாயங்களுக்கு புத்தி வரும் விடுங்கோ நாய கட்டி வச்ச நாம தான் நாத்த தள்ளணும் சனியை விரட்டி விடுங்கோ டேய் போகடா போகடா விடுங்க ஐயா என்ன இந்த பக்கம் கோவில் ஆவிசாவி குருக்கல் இருக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்னன்னு தெரியல குருக்கல் நீ கோயிலுக்கு வரல ஆமாங்க ஐயா அவங்க வீட்டுல ஏதோ விசேஷம் போல இருக்கு ஒரே புகையும் கூச்சலமா இருக்கு அப்படியா நம்ம மச்சின விஷயம் சொல்லி தானே கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்க பாப்போம் பாப்போம் வரேங்க நமஸ்காரம் சாமி ஏ யார் நீ யார் உன்ன உள்ள விட்டது தொடர்ந்தாத்துல ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உக்கார எழுந்திரு இல்ல சாமி நான் கோயில் தர்மகர்த்தா குருக்களை பார்க்க வந்தேன் தர்மகர்த்தா வந்தா நேர பக்கத்துல வந்து உட்கார்றதா வெளியில நின்னு அவனு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே எழுந்திரு எழுந்திரு தர்மகர்த்தா வந்தாலும் நீயும் சூத்திரம் தானே போ வெளியே இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க என்ன நடந்துருச்சா சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு நான் கேக்குற முதல்ல வெளிய போ மாமா ஏன் டென்ஷன் ஆவரே நடசன் கூட கோயில்ல இருக்கவா கொஞ்சம் சகஜமா பழகற வச்சுண்டு உள்ள வந்துட்டார் உள்ள வரப்படாதன்னு அவருக்கு தெரியல அதான்டா அதான் நீங்க மத்தவாளுக்கு நம்ம ஆச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை சொல்லி தரதே இல்லை அதான் சூத்திரன் நம்ம பக்கத்துல வந்து சரிசமமா உக்காரா நீங்க சத்த கொஞ்சம் வெளியே இருங்கோ நான் நடேசன கூப்பிடுறேன் நடேசா நடேசா ஏங்க பூஜைங்கிறது சாமி தானே சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே நாங்க சாமிக்கு மேல சொல்லிட்டு இருக்கேன் பத்தியா சாமி நானு முப்பது வருஷமா ஆன்மீக பணி செய்துட்டு தான் இருக்கேன் எனக்கு வேதத்தை பத்தி கொஞ்சம் தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் தெய்வாதீனம் ஜெகத்கர்வம் மந்திராதீனம் துதைவதம் தன் மந்திரம் பிரம்மணாதீனம் தஸ்மத் பிரமணம் பிரபு ஜெயத் இதுக்கு அர்த்தம் தெரியுமா வேதத்தை பத்தி தெரியும்னு சொன்னியே என்ன முழிக்கிற சொல்லு பாப்போ உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணாலுக்கு கட்டுப்பட்டவை

பின்பக்கமா வருவா இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை இப்படிப்பட்ட பூஜை நடக்கிறச்ச நாட்டு ஆழ்ற ராஜாவே இருந்தாலும் போயிட முடியாது ஆத்துக்குள்ள வந்துட்டே அகன் தீட்டுப்பாட்டுதான் ஜெலமிட்டு அலமையோட சொன்னா வாங்கிட்டு பூஜை பண்ணுவாமே கொண்டாடம்பி

அப்புறம் எல்கே அத்வானி சுப்பிரமணியம் சாமி அப்புறம் யார் சிங்கால் இவங்கள்தெல்லாம் பொண்ணுங்கிறது முஸ்லீம்ஸை இவங்களால் எதிர்க்க முடியுமாது ஏன் பக்கத்து மாநிலம் கேரளாவில் இப்போ பிஜேபி லீடரு அந்த சசிதராம்புல மனைவி யார் ரீதா கிறிஸ்டியன் ஆனால் வெளியில் பேசுறது கிறிஸ்துவங்களை எதிர்த்த மாதிரி பேசுவாங்க பீஃபு தின்னக்கூடாது கோமா தான் ஆனால் பீஃபை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஃப்ராடுங்க சொல்கிற தாய் மதத்துக்கு திரும்ப நம்மள இந்து சகோதரிகளே இந்து சொந்தங்களேன்றான் அப்போ பாப்பம்மா யாரையும் இந்து சொந்தம் இல்லையா யா பாப்பாம்மா யோசிங்க பிரியமானவர்களை யோசிங்க கிறிஸ்துவர்கள் யாரும் மதாந்திரம் பண்ணுறவங்கள கிறிஸ்துவங்கள் மற்றவர்கள் நேசிக்கிறவர்கள் சாப்பாட்டுக்குன்னு போனாங்க காசுக்குன்னு போனாங்க சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்லை அப்போ உன் கடவுள் உனக்கு சாப்பாடு போடலையா அதனால தானே சாப்பாடு போட்டோன்னு போனாங்க அப்போ உன் கடவுள் சாப்பாடு போடலை பிச்சைக்காரனே வச்சுருக்கு காசு கொடுத்துறோன்னா போயிடுறாங்க நீங்க உன்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டுறியா நீ என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் யோசிக்கிறியா நீ அது உனக்கு பேக் ஃபயர் ஆகணும்னு நீ சிந்திக்கலையா என் தாத்தா காலத்தில் பிரியாணி தின்னுட்டு போயிட்டான் சாப்பாடு தின்னுட்டு போயிட்டான் அதனால் நான் என்னை ஏமாற்றி இப்போ நான் மறுபடியும் தாயமதத்துக்கு திரும்பணுன்ற நீ அப்போ வெள்ளக்காரன் வராத வரைக்கும் உன் தாத்தா பிரியாணி சாப்பிடல ஜோரம் தின்னலன்னு அர்த்தம் பட்டினி கடந்த போது வெள்ளைக்காரன் வந்து சாப்பாடு உன் கடவுள் ஏன் போடலை இன்றைக்கி என்ன சொல்கிறது இதெல்லாம் சாப்பாடுக்கு போனவங்கன்ற அப்போ நான் உன் கடவுள் சாப்பாடு போடலை சாப்பாடுக்குன்னு போகிறாங்க பிச்சைக்காரனாக இருக்கிறாங்க எந்தாதளமும் சொல்லி பண்ண வேற்றுமையை கொண்டு வர பார்க்குறேன் நீ பிரியமானவர்கள் அதுதான் எங்களுடைய நோக்கமே முஸ்லீம் சகோதரர் ஒதுக்குனது போல கிறிஸ்துவர்களையும் ஒதுக்கி நாங்களெல்லாம் இந்துக்கள் வெள்ளக்கார கடவுள்னு சொல்கிறாங்க ஆனால் வெள்ளக்காரங்கிட்ட போய் பிச்சை கேட்பான் பிரதமரில் இருந்து எல்லாருமே பிச்சை கேட்பான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு மேக் இன் இண்டியான்னு சொல்லி வெளிநாட்டில் செஞ்சு இங்கே கொண்டு வருவான் சைனாவில் செஞ்சு இங்கே கொண்டு வருவான் பேர் மட்டும் மேக் இன் இண்டியான்வான் இப்போ இவ் இவங்களுடைய ஆட்சிக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஆனா அடுத்த பிரச்சனை மேல் எலெக்ஷன் வருது இப்பவே பிராமட்டம் கொண்டு வந்துட்டான் எங்களுடைய ஓட்டு கிடைக்கணுன்றதுனால அங்க கொண்டு போய் பட்டேலுடைய சிலை வச்சான் நாட்டு மக்களுக்கு என்ன வேற்றுமையை கொண்டு வரீங்க தவிர உங்களால் என்ன பிரயோஜனா இந்து சௌதங்களை அப்புறம் சொல்றது எல்லாம் வாழ்த்து சொல்லுங்க போன் பண்ணி திட்டான்னு அர்த்தம் உனக்கு தெரிஞ்சது தான் நீ பேசுற எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க பேசுறோம் ஏன்னா உன் கடவுள் செஞ்சது அந்த மாதிரி அதை நீ பேசுற வேற ஒண்ணும் கிடையாது அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டியெல்லாம் அப்படி இப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க இப்போ நீயும் சொல்லும்போது ஃபோன்ல என்ன சொல்கிற உன் பொண்டாட்டியை நான் வச்சேன் என் பொண்டாட்டி அவன் வச்சான் அவன் பொண்டாட்டி தான் உனக்கும் பேச்சு இருக்குது அதனால் பிரியமானவர்கள் இந்த அவதார கதைகள் பார்த்தீங்களா பரசுராமனும் மகாபாரத கர்ணனும் இது என்ன சம்பந்தம் இவன் இங்க இருந்து அந்த அவதாரத்துக்குள்ளே போயிட்டான் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலரை வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான் ஒன்று ரெண்டு நாள் கிடையாதுங்க எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷங்க எவ்வளவு பொய் இதில் அடக்கி பாருங்கள் மனுஷனுக்காக மனுஷனாக வந்து ஜீவன் தந்த அந்த இயேசு இவங்க வெள்ளக்கார கடவுளுன்றாங்க இவங்க கடவுள் சேர்ந்த இந்த லட்சணத்துக்கு பின்னாடி போனோமா நம்ம மனுஷனை மீட்கும்படிக்கு மனுஷனாக வந்து ரத்தம் செஞ்சு மறுத்துயர் தெழுந்த அந்த தேவனை நம்புவோமா யோசிச்சு பாருங்க ஒரு கடவுளும் தன்னை மனுஷனுக்காக கொடுத்து அர்ப்பிக்கவில்லை வந்தவெல்லாம் ஆயுதம் எடுத்தா அசுரனை குத்தனா ஆயுதம் எடுத்தா அசுரனை குத்தனா கடவுளுக்கு எதுக்கு ஆயுதம் கடவுள் மூச்சிலே அவன் சத்துருவான இவன் எது ஆயுதம் எடுத்து குத்துறான் ஆயுதம் எடுத்து குத்துறது நீங்க நான் மனுஷங்கள் தான் ஆயுதம் எடுத்து குத்துவாங்க இயேசுவை விசுவாசி மறுபடியும் சொல்றேன் அவடி ரத்தத்தால் நீ கழுவப்படுவாய் உன்னுடைய பாபம் எல்லாம் மன்னிக்கப்படும் நீ சொன்னதெல்லாம் அவர் மன்னிப்பார் மணிகண்டா உன்னை அவர் நேசிக்கிறார் புரியுதா உன்னை போலதான் வேதத்தில் சவுல் ஒருத்தர் இருந்தார் அவர் அவருக்கு என்று ஊழியக்காரனா வந்தது போல உனக்கு இருக்கிற இந்த ஆற்றலை உனக்கு இருக்கின்ற இந்த யுக்தி என்ற விஷயத்தை நீ கைகூலியா இருக்காத பிராமணனுக்கு உண்மைக்காக வாழ் கடவுளு ஆஸ்ரோதிப்பார்